ஹே ஹலோ எவ்ரி ஒன், என் நோட்ஸ் அபேஜி. வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ டைட்டில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹவ் ஐ ஸ்டாப் ஓவர் திங்கிங், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எனக்கு இருந்தது. நான் என்றைக்கு ஓவர் திங்கிங்கை ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு நாள் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ட பிளேட் அப்படியே கையில் எடுத்துகிட்டு ரூமுக்கு நடந்து வந்துட்டு இருந்தேன். அங்கே இருக்கிற எல்லோரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. நாங்கள் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து ஸ்டாப் பண்ணி, இதே தம்பி எங்கடா போகிற, பிளேட்டை கையில் வச்சுட்டு இதுக்கு தானே வைக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம இந்த மாதிரி பிளேட்டை கையில் வச்சுட்டு போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு போய் வச்சுட்டு நான் வந்துட்டேன். ரூமில் வந்து உட்காந்துட்டு எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன், உள்ளே சாப்பிட போனது ஞாபகம் இருக்கா, நீ என்ன சாப்பிட்டுன்றது ஞாபகம் இருக்கா, இது எல்லாமே பண்ணேன் ஆனால் இது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, வேறு எதுவும் ஒன்று நினச்சிட்டு நான் வாட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கேன். ஸோ அப்போ மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியும் நான் நிறைய வாட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆஃபீஸில் உட்காந்து ஒரு டிசைன் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கலேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டையை பற்றி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். ஒருத்தர் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலேன், அவங்களுக்கு சொல்லிகிட்டே வரும், அடுத்து இங்கே என்ன நடக்க போகுது, அடுத்த நாள் என்ன நடக்க போகுது, ஏதாவது ஒன்று பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு. ஸோ இது எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்டர்நெட் கூகுள் மாத்தாச்சு வந்து எனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஹவு டு ஸ்டாப் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 மாதம் மேலே அந்த ஒரு டாப்பிக்கை நான் அப்படியே எழுதிட்டு போயிடுச்சு. இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் நம்ம நிறைய பேர் சந்திக்கலாம். ஸோ அப்படி நான் நிறைய பேர் சந்தித்தேன் வெளிநாட்டில், நம்ம இந்தியாவில். இதுக்காகவே நிறைய பேர் அவங்களுடைய ஃபுல் டைம் யூஸ் பண்ணி அண்ட் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கவங்க வெளியில் வர வைக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட வீடியோஸ் புக்ஸ் அந்த மாதிரி படித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. அண்ட் இப்போ என்னால் வந்து ஓவர் திங்கிங்கை வந்து நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லலாம். நான் இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னும் அது வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் நான் மாற்றவே இல்லை. இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறதுக்கான காரணம், இதெல்லாம் நான் அப்படியே படிச்சுட்டு கற்றுட்டு வந்துட்டு இருக்கப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு, எனக்கு மட்டும் இப்படி இல்லை, நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவோம், யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஓவர் திங்கிங் தப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அண்ட் ஓவர் திங்கிங் வந்து தப்பு கிடையாது. பொதுவாக நம்ம மூளையோட வேலையை வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ணுறது தான். நம்ம திங்க் பண்ணக்கூடாதுன்னா அந்த மூளையை கழட்டி வெளியில் வச்சால் தான் நம்ம மேலே திங்க் பண்ணாமல் இருக்க முடியும். பிரெயினோட வேலை ஆல்வேஸ் திங்கிங் மட்டும்தான். ரெண்டு விதமாக பிரிக்கலாங்க, அண்டர் கண்ட்ரோல் ஓவர் திங்கிங், அன்கண்ட்ரோல் ஓவர் திங்கிங் அப்படின்ட்டு. ஸோ அண்டர் கண்ட்ரோல் ஓவர் திங்கிங்னா என்ன? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஏபிஜே அப்துல் கலாம், ஏன்னா ஒரு கம்பெனியோட சிஇஓ, இவங்கெல்லாம் வந்து நிறைய திங்க் பண்ணால் மட்டும்தான், திங்க் பண்ணனால மட்டும்தான் அவங்க வந்து நீங்கள் லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ராக்கெட் அனுப்பணும்னா ஏதோ ஒரு இடத்துல மண்ணை தோண்டி அப்படியே ராக்கெட்டை முழுசாக எடுத்துகிட்டு வந்து வச்சு ஆன் பண்ணிட்டு போகிறது கிடையாது. அதுக்கு இருக்கிற என்ஜின் ப்ரொபல்ஷன், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர், அந்த சேட்டலைட், இது ஏகப்பட்ட விஷயம் நம்ம உட்காந்து யோசிச்சா மட்டும்தான் அப்படி ஒரு முழுசாக ஒரு ராக்கெட் செஞ்சாச்சு. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட் எல்லாமே அப்படி அவங்க யோசிச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. அவங்களோட நம்ம அதிகமாக திங்க் பண்ணிட போகிறோம். ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க திங்க் பண்ணதை உடவை நம்ம அதிகமாக திங்க் பண்ணியிருக்கிறோம். பட் அவ்வளோ அதிகமாக அவங்க திங்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காரணம், அண்டர் கண்ட்ரோல் ஓவர் திங்கிங். இப்போ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் வேணும் அவங்க லைஃப்பில், அதை பற்றி அவங்க பிரெயின்கிட்ட அவங்க சொல்லி அந்த பிரெயினை யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறாங்க. சம் ஹவ் அது வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இது வேணும், ஒரு இன்ஜின் நான் கண்டுபிடிக்க போகிறேன், அதுக்கான ஐடியாஸ் வந்து நம்ம பிரெயினை ஜென்ரேட் பண்ணி நம்ம கொடுக்கும். ஸோ இது தப்பு இல்லை. வாட் இஸ் அன்கண்ட்ரோல் ஓவர் திங்கிங் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்களே உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம மைண்டில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம், நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவன் எதுக்கு நீ அப்படி சொன்னான், யார் அன்றைக்கி நீ கழுவி விட்டு போனது தப்பு, இந்த மாதிரி அப்படி இப்படின்னு எங்கள் அப்பா நீங்கள் திட்டினாரு, ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டு ஏதாவது ஒன்று கச்ச 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 ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் நான் இங்கே வந்து கேட்டேன் படித்ததுக்கப்புறம், உனக்கு இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு, எல்லாத்துக்கும் இருக்குது ஆல்மோஸ்ட். ஸோ இப்படி திங்க் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், இல்லை ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம், இல்லை யாருக்கிட்டையாவது நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய முழு அந்த கவனத்தை வந்து ப்ரெசண்டில் கொடுக்க முடியாது அந்த நேரத்தில். ஸோ இது வந்து நிப்பாட்டுறதுக்கு எதனா வழி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. பெரிய பிரச்சனைக்கு சின்ன விஷயம்தான் தீர்வு அப்படின்ற மாதிரி, இந்த பெரிய பிரச்சனைக்கு வந்து சின்ன விஷயம்தான் தீர்வு. இது உண்மையிலே பெரிய விஷயம். நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க இல்லைன்னா, இல்லைன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் போய் அவங்க போய் உட்காந்துட்டு நான் ஒரு வேலை செஞ்சுட்டு என்றைக்கோ ஒரு நடந்த சண்டையை நினச்சிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்பையும் இல்லை, ஃபுல் ஃபோக்கஸ்டாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது உங்களுக்கே தெரியும். ஸோ ரிலாக்ஸ்டாக நம்ம செய்கிறப்ப அந்த வேலையில் வந்து நிறைய தெளிவான விஷயங்கள் நம்ம செய்ய முடியும். கன்ஃபியூஷனோடு உட்காந்து செய்கிறப்போ நமக்கு உண்மையிலே ஐடியா வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி.
ஸோ இதை நிப்பாட்டுறதுக்கான ஒரு மூணு வழி இருக்குங்க. ரெண்டு டெம்பரரி சொல்யூஷன் அண்ட் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குது. அண்ட் மூணுமே எனக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலையோ இதை செஞ்சிட்ருக்காங்க. டெம்பரரி சொல்யூஷன் ஆனால் இது சைட் எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போது தண்ணி அடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, அதான் எதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே மைண்ட் ஃப்ரீயாகி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக. பட் அதில் சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஒரு கெட்ட விஷயத்தை போக்குறதுக்காக இன்னொரு கெட்ட விஷயத்தை யூஸ் பண்ணோம்னா அது தப்பான செயல். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லாமல் நேச்சுரலாக நம்ம பிரெயினை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நம்மளால் வந்து எப்பவும் திங்க் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிரெயின் வந்து திங்க் பண்ணுறதுக்காக தான் படைக்கப்பட்டது, அதோட வேலையே அதுதான். ஸோ நம்ம இங்கே திங்க் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஐடியா உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். அண்ட் அதை நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி திங்க் பண்ண வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பிரெயினை எப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, எப்படி ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறது. இப்போ இந்த உலகத்தில் யாராவது ஓவர் திங்கிங்கே இல்லாமல் இருக்காங்களா? திங்கிங்னா என்னன்னு கூட தெரியாமல் இருக்கிறவங்க இருக்காங்களா? இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம கூட அங்கேருந்து தான் வந்திருக்கோம். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பாஸ்ட்டும் கிடையாது, ஃப்யூச்சரும் கிடையாது. இந்த மூமெண்ட் இப்போ அவங்க ஜாலியாக இருப்பாங்க, விழுந்தா வலிச்சு அழுவாங்க, சிரிக்கணும்னு வந்துச்சுன்னா சிரிப்பாங்க, கோவம் வந்துச்சுன்னா கோவப்படுவாங்க. ஈவினிங் டைமில் பார்க்லேயோ இல்லை சொந்தக்கார பிள்ளைங்களோ யாராவது விளாண்டுட்டு இருக்காங்க வச்சுங்களேன், அவங்க கூட போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்கள பாருங்கள், அப்படியே அவங்க கூட அப்படியே கனெக்ட் ஆயிருங்க. நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு இல்லை ஒரு 2 ஹவருக்கு உங்கள் மைண்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். இதெல்லாம் டெம்பரரி சொல்யூஷன். நீங்கள் ஒரு தண்ணி அடித்தோ இல்லை சிகரெட் குடிச்சோ இல்லை ஒரு படம் பார்த்தோ கிடைக்கிற ரிலாக்ஸேஷன் விட அதில் சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. இது ஒர்க் பண்ணுது, நான் ட்ரை பண்ணியிருக்கேன். குழந்தைங்க விளையாடுறது இல்லை உங்கள் வீட்டில் குழந்தைய இல்லைன்னா வேறு யாரோட குழந்தையாவது பார்க்கில் விளையாண்டுட்டுச்சுன்னா அப்படியே பாருங்கள், சும்மா குழந்தைய கடத்திட்டு போகிற மாதிரி அப்படியே நின்று இப்படி இப்படிலாம் பார்க்காம சும்மா அப்படியே ஜாலியாக பாருங்கள். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த செயல் அடுத்தவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது, அந்த குழந்தைங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோம்னா அதை விட வேறு சிறந்த செயல் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வந்து உங்ககிட்ட ஒரு பேப்பர் ஒரு பேனாக இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இருக்கிற அந்த மைண்டில் ஓடிட்டுருக்குல்ல அது எல்லாத்தையும் எழுதுங்க. உங்கள் பாஸை திட்டணுமா, இல்லை உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை திட்டணுமா, இல்லை உங்கள் அப்பா அம்மா யார் கூட சண்டை போடுங்க, யாராவது என்ன தான் கஷ்டம் இருக்கோ எல்லாத்தையும் உட்காந்து எழுதி பாட்டாக பாடணுன்னா பாட்டாக பாடிடுங்க. சரியா? யாரை திட்டணுமோ என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணணுமோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுங்க. அவங்க முன்னாடி பாடிடாதீங்க, அந்த பேப்பரை அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய பிரச்சனையில் போயிட்டுரும். அதை வந்து தனியாக நின்று ஒரு இடத்துல கத்தி பாட்டாக பாடி உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே எரிச்சு கூட விட்டுலாம். மூணாவது பர்மனன்ட் சொல்யூஷன். உண்மையிலே இது ஒரு மேஜிக்ங்க. இயற்கையாகவே நமக்கு வந்து நம்ம உடம்புல ஹீல் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு நமக்கு அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அந்த டெக்னிக்ஸ் தான் நமக்கு தெரியல. முன்னாடி இதெல்லாம் பயன்படுத்திருக்காங்க, நம்ம தாத்தை பாட்டை முப்பாட்டை எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்காங்க. இன்றைக்கி தான் நம்ம பிஸி வேர்ல்டில் வந்து இது எல்லாத்தையும் நம்ம மறந்துடுறோம். இப்போ இந்த நிமிஷம் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீடியோவை அப்படியே ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்களை நீங்களே இப்படி ஒரு கேள்வி கேட்டு அப்படியே கவனிச்சு பாருங்க, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் உள்ள. நீங்கள் கண்ணை திறந்துக்கிட்டே கூட பார்க்கலாம், கண்ணை மூடிக்கிட்டே கூட இதை நீங்கள் வந்து யோசிச்சு கவனிச்சு பார்க்கலாம். உங்கள் பிரெயினில் நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இப்போ இந்த நிமிஷமே பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பொறுமையா அப்படியே கவனிங்க, உங்களுக்கு உள்ள நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே இமேஜ் மாதிரி வரும், டக்குன்னு மறையும், வரும் டக்குன்னு மறையும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மைண்டு ஒரு எம்டி ஸ்டேட்டுக்கு போயிடும். இது அப்படியே 1 நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ இல்லை 3 நிமிஷமோ நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இப்போது அந்த ஒரு கேப்பு அப்படியே பிரெயின் அப்படியே டோட்டல் ஒரு எம்டி ஸ்டேட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடும். அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த விஷயத்தில் நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி ஆட்டோ பைலட்டில் இருந்ததை இப்போ மேனுவலாக உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் உங்கள் பிரெயின் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃபுக்கு தேவையான ஒரு நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் நல்லா ஃப்ரீக்காக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை உங்கள் ஆஃபீஸில் வந்து இன்னும் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை நீங்கள் ஒரு ராக்கெட் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். உங்கள் பிரெயின் அதுக்காக ஒர்க் பண்ணும். ஒர்க்ஸ், நான் ட்ரை பண்ணேன், எனக்கு இது ஒர்க் பண்ணுது. ஸோ எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு தெரியல, பட் எனக்கு இது ஒர்க் பண்ணிச்சு, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. வெரி சிம்பிள். இது வந்து கண்ணை மூடி உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதோ
இல்லை அப்படியே இருட்டுக்குள்ள ஒரு இடத்துல நீங்கள் நிறைய பேர் இருட்டுக்குள்ள உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறாங்க, இருட்டுக்குள்ள என்னடா பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ட்ரெயினில் போகிறப்பையோ இல்லை பஸ்ஸில் போகிறப்பையோ ஆட்டோவில் போகிறப்பையோ ஜஸ்ட்டு அப்படியே உங்களை சுற்றி என்ன நடக்குது, உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த ஒரு கேள்வி எனக்கு நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத கவனிச்சு மட்டும் பாருங்க. அப்படியே நம்ம பிரெயின் ஒரு எம்டி ஸ்டேட்டுக்கு வந்துடும் இந்த ஒரு கேள்வினால மட்டும். நான் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன உண்மையிலேயே உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறுங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து இதை நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடிஞ்சிருச்சு, அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணது கிடையாது, நான் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு தான் சொல்கிறதா இருக்கு. ஏன் சம்பவம் இதை நான் ஷேர் பண்ணணும்னு என் மைண்டில் வந்ததுக்கப்புறம் அதை பண்ணாமல் இருந்தேன்னா அது அப்புறம் கொஞ்சம் ஓவர் திங்கிங் மாதிரி தான். ஸோ ஜஸ்ட் அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மீண்டும் ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய். ஐ ஆல்வேஸ் லவ் யூ கைஸ். பீஸ்.